நம்ம ஹதீஸ் கலை வந்து ஹதீஸ் நூல்கள் எப்படி திரட்டப்பட்டது என்ற செய்திகளை வந்து பார்த்து வருகிறோம். அப்ப துவக்கமாக அந்தந்த ஊரில் உள்ளவங்க ஹதீஸுகளை திரட்டினாங்க. பிறகு அதை தொகுத்து என்ன செஞ்சாங்க, அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க வேற ஒரு வகையாக அவங்க திரட்டினாங்க. அவங்க எப்படி திரட்டினாங்கன்னா அந்த சஹாபாக்கள் வரிசையில் தொகுத்தாங்க. அதில் அந்த சஹாபாக்களுடைய சொல்லு, தாபியன்களுடைய சொல்லு இதெல்லாம் நீக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டால், மூன்றாவது தலைமுறையில் உள்ளவங்க புகாரி முஸ்லீம் இதெல்லாம் தெரிஞ்சு யாரு கிட்டாப்பு சொல்லுவாங்க இல்லையா, புகாரி முஸ்லீமும் அபுதாவுது திருமதி நசை இப்னு மாஜா பஸ்ஸாரு இவங்களெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் ரெண்டு வேலைகளை செய்கிறாங்க. ஒன்று வந்து இந்த துவக்கப்பட்ட அந்த ஹதீஸுகளை இவங்களும் போய் தேடி எடுத்து ஆய்வு செஞ்சு பாடத்தலைப்பின் கீழே கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த முஸ்னத் அகமது ஹம்பலை எடுத்தீங்கன்னா இந்த தலைப்புல ஹதீஸ்ன்னு எடுக்க இயலாது. அபுபக்கர் அறிவித்த ஹதீஸ்ன்னு எடுத்தா நம்ம தேடக்கூடிய தலைப்பை என்ன செய்ய முடியாது, பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. தொழுகைன்னு தலைப்பு எடுத்துக்கிறது, தொழுகை ஹதீஸையா ஒரு இடத்துல கொண்டு வர்றது. அந்த தொழுகையிலே பல பாடம் இருக்கும், உழு செய்யறது, உழு முறிக்கிறது, தக்பீர் கட்டுறது, ருக்கு செய்யற முறை, செய்தா ஒரு தலைப்பு தலைப்பா. ஹதீசுகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த மூன்றாம் தலைமுறையில உள்ள அறிஞர்கள் வந்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு எளிதாக்கி கொடுக்கணும், இது வந்து ஓரளவுக்கு அவங்க திரட்டி இருந்தால இது அதிக பயன் தரக்கூடியதாக இல்லை, மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய வகையில இல்லை என்று நீ இந்த ஆறு கிட்டாப்பை பார்த்தா அப்படி இருக்கும். புகாரி எடுத்தாலும் முஸ்லீம் எடுத்தாலும் வியாபாரம், திருமணம், கொடுக்கல் வாங்கல், குற்றவியல் சட்டம், நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத்துன்னு இப்படிதான் என்ன செய்யும் அந்த நூல்கள்லாம் தலைப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயத்தை தேடி எடுக்கும்போது அந்த பாடத்துல போய் எடுத்துக்கிறோம். அப்ப இவங்க வந்து சஹாபாக்கள் வரிசையையும் கணக்கில் எடுத்துக்கல, ஊர்வாசிகள்ங்கிற கருத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளல. இவங்க எதை எடுக்கிறாங்கன்னா மெசேஜ், அதுல என்ன கருத்து இருக்கிறது என்கிற அடிப்படையில வந்து இவங்க புகாரி முஸ்லீம் எல்லாம் ஹதீஸுகளை தொகுக்கிறாங்க. இதுதான் முதல்ல இந்த மாதிரி தலைப்பின் கீழே வந்ததுனால மக்கள்கிட்ட பிரபலியமாவது. ஹதீஸ் அது யூஸ் இல்லாம இருக்கல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை தேடி எடுக்கிறதுக்கு உதவியா இருந்தா தான் மக்கள் வந்து அதுல போய் ஆர்வம் காட்டுவாங்க. மொத்தத்தையும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சாதான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். 30,000 ஹதீஸ் அவர் தொகுத்திருக்கிறாருன்னா 30,000 விரல சைக்கிறது எங்க இருக்குன்னு இப்படி கண்டுபிடிக்கிறது, ருக்கு செய்யற முறை எங்க இருக்குன்னு எங்க கண்டுபிடிக்கிறது, அது அங்கங்க கிடக்கும். 2000 ஹதீஸ்லயும் இருக்கும், 3024 ஒண்ணு இருக்கும், 7000 ஒண்ணு இருக்கும், இப்படி இருந்திருக்கு. இது வந்து யாராலையும் யாபம் வச்சுக்கிட்டு தேடி எடுக்கவும் முடியாது, ஒரு ஒரு செய்திக்காக வேண்டி அனைத்தையும் படிக்கவும் முடியாது. அப்ப அவங்களெல்லாம் வந்து ஒரு ஆவணத்துக்கு உதவுமே தவிர, அவங்க செஞ்ச வேலைகள் வந்து ஒரு ரெக்கார்டு ஒரு ஆவணமாக உதவுமே தவிர பொதுமக்களுக்கு அமல் செய்யக்கூடியவங்களுக்கு உதவாது. அப்ப இந்த இதெல்லாம் திடீர்னு இவர் ஏன் ஃபேமஸ் ஆனாருங்கிற விளங்கிடணும். இதுக்கு வந்து பல சேவைகள் எல்லாரும் செஞ்சிருக்கும் பொழுது அது என் புகாரிங்கிறவர் மட்டும் திடீர்னு நிக்கிறாரு, அவர் 256 மூத்தா போறாரு. அப்ப ரொம்ப ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா மூணாம் தலைமுறை பிந்தின ஒரு ஆள் தான். இவருடைய நூல் வந்து அப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம், முஸ்லீம் திருமதி இவங்களுடைய காரணம் என்னன்னு கேட்டா இவங்க எல்லாருமே வந்து முதல்ல கவனித்தது என்னன்னு கேட்டா பாட தலைப்பின் கீழே வந்து ஹதீஸுகளை தொகுக்கணும். அப்ப இதுவும் கஷ்டமான வேலை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க யாரிடத்திலிருந்து படித்தார்களோ அந்த ஆசிரியர்களிடம் இருந்து அகமது இப்னு ஹம்பல்ட்ட இவர் படிச்சிருக்காரு. புகாரி பூரா நீங்க தேடி பார்த்தீங்கன்னாலும் அகமது இப்னு ஹம்பல்ட்ட இருந்து ஒரு ஹதீசு கூட இருக்காது. எனக்கு அகமது இப்னு ஹம்பல் சொன்னார்னு இருக்காது, ஒரு ஹதீசு கூட இருக்காது. இவர் அகமது இப்னு ஹம்பல்ட்ட அவர்கிட்ட செய்திகளை படிச்சாலும் இவர் திரட்டுவதற்கு என்ன செய்யறாருன்னா அந்த அகமது இப்னு ஹம்பல் யார்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்ட இவரும் கேட்கக்கூடிய காலத்தில் இருக்கிறார். நம்ம அகமது நம்மளை சொல்லணும், இப்ப அகமது இப்னு ஹம்பலும் இவர் உஸ்தாது மாணவரா இருந்தாலும் ஒரு 10 முன்ன இருக்கிறாங்க. இப்ப அகமது இப்னு ஹம்பல் ஒரு செய்தியை சொல்றாருன்னா அவர் யாரிடத்துல கேட்டு சொல்றாரோ அந்த ஆளை இவரே பார்க்க முடியும், புகாரியை பார்த்துட முடியும், அவர் அங்கே போய் கேட்டுவாரு. இவற்றையும் கேட்டுக்கிட்டாலும் என்ன செய்வாரு, ஒரு ஆள் குறையுதுல, இவர் சொல்லி அவர் சொன்னார்னு சொல்வதை விட அவரிடத்திலே போயிட்டா நல்லா இருக்குமா இல்லையா. அதனால நீங்க புகாரி முழுசும் தேடி பார்த்தீங்கன்னாலும்
எனக்கு அகமது இப்னு ஹம்பல் அறிவித்தார் ஆரம்பிக்கிற ஹதீஸ் ஒன்னும் கூட இருக்காது. ஆனா அவருடைய மாணவர் இவர் அகமது இப்னு ஹம்பல் தான் இவர் படிச்சாரு. படிச்சா கூட அகமது இப்னு ஹம்பல் சொன்னார்னு ஒரு செய்தியை கூட காண முடியாது. அப்ப இதுல என்ன என்ன அதுல கவனத்துல கொண்டாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த அறிவிப்பாளருடைய அளவு குறைக்கணும். இப்ப இவர் இவர்த்த கேட்டான்னு வைங்களேன், இவரை சொல்லி அவரை சொல்ல மாட்டார். அவரு இவர் விட்டு அவர்கிட்ட போயிருவோமே, ஏன் ஒரு ஆள் கூட இவர்கிட்ட அவர்கிட்ட ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருந்தாங்கன்னா மூத்தா போயிட்டா தான் அதை எடுத்துக்கிடுவாரு. இவர் ஒரு காலம், இவர் ஒரு காலம், இவர் அவர் வழியை அவர் அறிவிச்சாருன்னா அவர் வழி இல்லை, இவர் தான் இருக்கிறார், அவர் இல்லை. அப்ப இவர்கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட போக முடியும். ஆனால் மூணு அறிவிப்பாளர் ஒரே காலத்தில் இருக்காங்கன்னு வைங்க, ஒரே காலத்தில் ஒருத்தர் அறிவிப்பாங்க, இவர்கிட்ட இவர் கேட்டிருப்பாரு, இவர்கிட்ட இவர்த்த கேட்டிருப்பாருன்னு வந்தா அவர் இதை இவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட எடுத்துக்கிற மாட்டாரு. உங்களுக்கு யார் சொன்னாரு அங்க வந்துருவாரு, உங்களுக்கு யார் சொன்னாலும் இங்க வந்துருவார், இங்க இருந்து ஆரம்பிப்பார் அவர். அதனாலதான் அவருடைய அறிவிப்பாளர்கள் நம்ம குறைந்த அளவு அறிவிப்பாளர்களுக்குள்ள அதை கொண்டு வருவது கொஞ்சம் மெனக்கெட்டார். புகாரி முஸ்லீம் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக உழைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு வகையில இந்த நூல்கள் வந்து பிரபலியம் அடைஞ்சது காரணமாச்சு. இது முக்கியமானது, மக்கள்கிட்ட பிரபலியம் அடைகிறதா இருந்தா மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருக்குதோ அப்படித்தானே பிரபலியம் ஆகும். மக்கள் யூஸ் பண்றதுக்கு எளிமையான முறையில நூல்கள் இருக்குமே, ஆனால் அது மக்கள்கிட்ட ஈஸியா சென்றடைஞ்சு எல்லாரும் ஹதீஸ் புக்குகளை வந்து எழுதி எழுதி காப்பி எடுத்து பிரிண்ட் போட்டு விற்க முடியாது. அந்த காலத்துல வந்து வீட்டிலிருந்து காப்பி எடுத்து அனுமதி வாங்கி எழுதி எழுதி கொண்டு போய் எல்லாரும் வைத்துக் கொண்டு அவருடைய மாணவர்கள் அடுத்த தலைமுறை கொண்டு போய் இப்படி பரவுனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க தேர்ந்தெடுத்த இந்த தலைப்பு வாரியிலான ஒரு விஷயம். அதுல இந்த ஆறு பேர்ல புகாரி ஆறு கிட்டாப் ஆறு கிட்டாப்ங்கிறாங்கல்ல, இந்த சிகாக சித்தாங்கிற பேர்லாம் இதை வச்சுதான் வருது. இந்த ஆறு பேர் தான் தலைப்பு வாரியா எழுதினவங்க. அதுக்கு முந்தினவங்கலாம் சீன விட்டா போனது காரணம் என்னன்னா தலைப்பு வாரியா இல்ல, இவங்க தலைப்பு வாரியா எழுதுனதுனால சரியான ஆறு கிரந்தங்கள்ங்கிற சிகாக சித்தான்னு பேர் இருக்குல்ல, அது நம்மளா கொடுத்துக்கிட்டது, மக்களா கொடுத்துக்கிட்டது. அந்த மாதிரியான அந்த பேர் வந்து பிரபலியம் அடைஞ்சது காரணம் இந்த அமைப்பு. இதுல புகாரி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். அவர் என்னன்னு கேட்டா, பொதுவாக ஹதீஸ்ல உள்ளவங்க வந்து ஃபிக்குகளை உள்ளடக்கத்தில் அதிகமா ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஹதீஸ் துறையில் உள்ளவங்க வந்து இதை யார் சொன்னா, இதை யார் சொன்னா அறிவிப்பாளர் தான் பார்ப்பாங்க. அந்த செய்தியில என்ன இருக்குதோ அதுல என்னென்ன சட்டங்கள்லாம் கிடைக்குமோ அதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. மற்ற ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட். அதாவது சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸ் என்று சொல்றதுதான் இவங்க வேலை. அதை எடுத்து வைத்துக் கொண்டு இதுல இதுக்கு ஆதாரம் இருக்குது, இதுல அதுக்கு ஆதாரம் இருக்குது, இதுல இருந்து இப்படி வழங்கலாம், அதுல இருந்து இப்படி வழங்கலாம்னு சிந்திக்கிறாங்களே அவங்க வேற. அவங்க வந்து ஆய்வாளர்கள், மெசேஜ் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சிலர் இருந்தாங்க. அது மாதிரி சனதுன்னு அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய ஆட்கள், ஆட்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சிலர் இருந்தாங்க. சிலருக்கு ரெண்டு தகுதியுமே இருந்தது. அதுல புகாரிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இவரை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வார்னு கேட்டா, ஆள்லாம் கரெக்டாங்கிறதையும் பார்ப்பாரு, தலைப்பு வாரியும் அமைச்சுக்கிடுவாரு. அதுல ஒரு ஹதீஸைய புகாரில் எடுத்தீங்கன்னா 20 இடத்துல இருக்கும். புகாரில் எடுத்தா ஒரே ஹதீஸ 20 இடத்துல, 30 இடத்துல, 10 இடத்துல, 5 ஒரு ஹதீஸ் தான். ஒரே அறிவிப்பாளர்கள் ஒரே 7000 ஹதீஸ்ங்கிறாங்க. கழிச்சு பார்த்தா 2000 தான் தேரும். எல்லாத்தையும் ரிப்பீட் எல்லாம் கழிச்சு பார்த்தா எவ்வளவு தேரும், 2000 தான் அதுல தேரும். அவர் ஏன் இவ்வளவு ஆக்குனாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல 10 சட்டம் கிடைக்கிறீங்க, 10 தலைப்புல கொண்டு போடுவார். ஒரு ஹதீஸ்ல 10 சட்டம் சிந்திச்சு பார்ப்பாரு, இதுல என்னென்ன சட்டம் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு. இப்போ தாராளமா இசா தொழுகைய வந்து ரசூல்லா தாமதமாக்குனாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஏன் ரொம்ப மக்கள் எல்லாம் தூங்கி வழிஞ்சாங்க, சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் தூங்கி வழிஞ்சாங்க, அந்த அளவுக்கு ரசூல்லா லேட் ஆக்கி அப்புறமேல் தொழுதாங்க ஒரு ஹதீஸ் இருக்கும். இதை என்ன செய்வாரு, இசாவை தாமதப்படுத்துதல் தலைப்புல கொண்டாந்து போடுவாரு. அதுக்கப்புறம் சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு வரணும், சிறுவர்கள் எல்லாம் தூங்கினாங்க வருதுல, அந்த கருத்துல இருக்கு, அதையும் என்ன செய்வாரு காட்டுவாரு. பள்ளிவாசல்ல தூங்கலாம் தலைப்பு போட்டு அந்த ஹதீஸ் கொண்டாந்து போடுவாரு. ரசூலுல்லா லேட் ஆகணும்னு எல்லாம் தூங்கிட்டாங்க பள்ளிவாசல்ல. அப்ப ஒரு ஹதீஸ் தான், அந்த ஹதீஸ வந்து சும்மா ஒரு தகவலா எடுக்காம என்ன செய்வார்னு கேட்டா, பாடத்தை தலைப்பு கொடுத்துருவாரு. தலைப்பு கொடுத்தா என்ன அர்த்தம், இந்த கருத்து இதுல இருக்குது. ஒரு ஹதீஸ் பல இடத்துல திருப்பி திருப்பி வைப்பாரு, வேலை மனக்கட்டு செஞ்சாரு நீங்க எடுத்துக்கணும், என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு நீங்க பாக்கணும். அப்ப இவர் வந்து ஒரு ஆய்வாளராகவும் இருக்கிறார். அந்த ஹதீஸுகள்ல இருந்து எத்தனை சட்டம் எடுக்க முடியுமோ, ஒரு பெருநா தொழுகைட்டு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், திடல்ல போய் தொழுதாங்கன்னு இதை பாத்தீங்கன்னா 9 இடத்துல இருக்கும். ஏன் அவ்வளவு இடத்துல இருக்குன்னா 9 வெவ்வேறு செய்திக்கு சொல்லுவார். ஒரு ஹதீஸ் தான், முதல் வரியில ஒரு சட்டம் கிடைக்கும் அதுக்கு தலைப்பா போட்டுருவாரு, ரெண்டாவது வரியில ஒரு சட்டம் கிடைக்கும்
அந்த தலைப்பையும் இதை மறுபடியும் கொண்டு வருவாரு. இப்படியான ஒரு வகையில புகாரி ஒரு சிறந்து விளங்குகிறது. அதுல என்ன செய்யறாங்கன்னா, அந்த தலைப்பு வாரியா எடுப்பதுல வந்து இப்படி கவனம் பெரும்பாலும் செலுத்துது இல்லையா, ஒரு ஹரிச ஒண்ணுல போட்டு அது போட்டம் மறை ரெண்டாவது சொல்லு போயிருவாங்க. அதான் முதல்ல போட்டம்ல 12வது ஹரிச போட்டம் மறைய 120 சொல்லணும் இப்படின்னு மத்தவங்க எல்லாம் போயிருவாங்க. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, மக்களுக்கு சட்டம் எடுப்பதற்கு தான் அந்த ஹதீஸ்களை நம்ம தொகுக்கிறோம். ஒரு இதுல எத்தனை சட்டம் எடுக்க முடியுதோ அத்தனை கோணத்திலையும் மக்களுக்கு கொடுத்தாதான் அது அவங்களுக்கு நல்லா பயன் தரும், அவங்களுடைய சிந்தனை கூர்மையாகும் அப்படிங்கிற வகையில அந்த புகாரில அந்த ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மிஞ்சி நிக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இந்த வகையில அவர் கூடுதலாக என்ன செய்யறாரு, கவனம் செலுத்தினாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த புகாரி முஸ்லீம் அந்த 6 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 4 பேரை விட்டுருங்க, அபுதாவுது, நசை, திருமதி, இப்னு மாஜா, இவங்களெல்லாம் ஹதீஸ் ஆய்வு பண்ணி சரியான அறிவிப்பாளர் மோசமான அறிவிப்பாளர்லாம் கவனிக்கக்கூடிய ஆளுக்கு தான். ஆனா புகாரி என்ன அளவுகள் வச்சுக்கிட்டாருன்னா, இந்த சஹீஹுல் புகாரின்னு பேர் ஃபேமஸா இருக்கிற ஒரு கிதாபு, இதில் நான் பதிவு செய்யறதா இருந்தால் சஹீஹுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் பதிவு செய்வேன். அவர் உறுதியா அவர் என்னஞ்சிட்டாரு, வேற அவர் மீறி உணர்ந்து இருக்கலாம் பலவீனமானது, அவரே தெரிஞ்சு என்ன செய்ய மாட்டாரு, லைஃப் ஆனதை நான் போட மாட்டேன், ஆய்வு செய்வேன், ஆள் சரியில்லைன்னா அந்த ஹதீஸ் என்னுடைய இந்த நூலில் என்ன செய்ய மாட்டேன், பதிவு செய்யவே மாட்டேன் என்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்துக்கொண்டு, இது கூடுதலான வேலை இது. அதாவது முதல்ல தலைப்பு வாரி அமைச்சது அது ஒரு கூடுதலான வேலை, ரெண்டாம் தலைமுறைக்காரங்க செஞ்சாங்க இல்லையா, சஹாபாக்கள் வழியாக அறிவிச்சாங்க இல்லையா, அதை கூடுதலா தலைப்பு வாரியா அமைச்சது கூடுதல் வேலை. ஒரு ஹதீஸ்லயே பல தலைப்புக்கு கீழே கொண்டு வந்தார, அதுவும் ரெண்டாவது கூடுதலான ஒரு ஆய்வை காட்டுகிறது. மூணாவது என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணுவாரு, இந்த ஆளுக்கு சரியா, யார் யாரும் சரியில்லை, இவர் அவர் பார்த்திருக்கிறாங்களா, சந்திச்சிருக்கிறாங்களா, இவர் அவர்கிட்ட கேட்டது உண்மைதானா, அவர் வரலாறு என்ன, இவர் வரலாறு என்ன, இதுகளையும் திரட்டி வைத்துக் கொண்டு எதெல்லாம் டவுட்டா வருது தள்ளிடுவாரு. இதுல பொண்ண புகாரிங்கிற நூல் என்ன செய்ய மாட்டாரு, இவர வேற வேற புக்கள் எழுதியிருக்கிறாரு, அதபுல் முஃபரத் ஒன்னு எழுதியிருக்கிறாரு, அதுல எல்லாத்தையும் எழுதுவாரு, சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும், அது அது மாதிரிலாம் எழுதினா ஃபேமஸ் அடையல. இந்த புகாரிங்கிற பேர்ல சஹீஹுல் புகாரின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பேர்ல கிதாபுக்கு சஹீஹுன்னு பேர் வச்சு இருந்தான், அது ஜாமியு சஹீஹுன்னு வச்சாரு. சரியான ஹதீசுகளின் திரட்டு, இதுல நான் வந்து தவறான ஹதீசுகளை எனக்கு தெரிஞ்சு என்ன செய்யல, நான் வைக்கவே இல்லை. அப்ப நம்ம திருமதி இருக்காருன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார்னு கேட்டா எல்லாத்தையும் எழுதுவாரு. எல்லாத்தையும் எழுதி என்ன செய்வார்னு கேட்டா, அவர் அவர் பார்வையில எது சரியோ அது அங்க குறிப்பிடுவாரு, எது தவறு அதையும் குறிப்பிடுவாரு. அந்த நூல்ல எல்லாமே இருக்கும், அந்த நூல்ல இருக்கு, ஹாதா ஹதீசும் சஹீஹும், இது சரியான ஹதீசு, இது ஒரு நடுத்தரமான ஹதீசு, இது பலவீனமான ஹதீஸ் என்ன செய்வாரு, ஓரளவுக்கு அங்கிருந்து குறிப்பிடுவாரு. அப்ப நம்ம அதில் கலந்துருக்குமோ என்னவாகுது, அது நம்ம தேடிப்பா, அவர் முடிவு தப்பவும் சொல்லுவார் சமையல் சில நேரங்களில், இப்படி செஞ்சிருவாங்க. முஸ்லீம் என்பவரும் இந்த ஒரு கண்டிஷன்ல உள்ளவர் தான். முஸ்லீம் என்ன பண்ணுவார்னு கேட்டா, சரியானது தான் நான் வந்து எழுதியிருக்கிறேன், அதனால புகாரி முஸ்லீம் மற்றவர்கள் டாப்ல நிக்கிற காரணம், அவங்க அவங்க அவங்களுடைய அலசல்ல, அவங்களுடைய ஆய்வுல எது தவறு என்று படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு செய்தியும் அதில் பதிவு செய்ய மாட்டாங்க. புகாரிகள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களே ஒருத்தர் கெட்டவர் நல்லவர் நினைச்சிருப்பாங்க, அது பின்னாடி உள்ளவங்க சொல்லி ஆய்வு செய்யும் போது தெரிய வரும், நம்ம கழிச்சிக்கலாம், அது ஒரு விஷயம். மனிதர்கள் தானே, புகாரியா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அவரும் மனிதர் தானே, அவரும் சில ஆளுக்களை கெட்டால நல்லா நினைச்சிருக்கலாம், நல்ல ஆளுக்கு கெட்டால நினைச்சிருக்கலாம், அப்படியான செய்திகள் இருக்கலாம். ஆனா மற்றவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் நல்ல ஆள் இல்லைன்னு அதையும் பதிவு பண்றாங்க, அவங்களுக்கே தெரியும் பலவீனமான ஆள் அதையும் என்ன செய்வாங்க, பதிவு பண்ணுவாங்க. அப்ப திருமதி இப்படி செஞ்சிட்டாரு, நசை அபுதாவது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு கணக்கே எடுத்து எல்லாத்தையுமே போட்டாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு எது சரின்னு பட்டுச்சோ போட்டாங்க, லைஃப் ஆனதும் இருந்தது, நான் சஹிக மட்டும்தான் இதுல சொல்லி இருக்கிறேன் என்று அவங்களே கேரண்டி கொடுக்கல. அபுதாவுதோ நசையோ இப்னு மாஜாவோ என்ன செய்யல, இந்த நூலில் நான் சரியானதை மட்டும்தான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லல. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்ததுனாலதான் இந்த 6 எதிர்க்காக மேல வருது, புகாரி முஸ்லீம் மேல வந்துருது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சரியான ஹதீஸை தவிர வேற ஒன்றை நான் எழுத மாட்டேன், அதுக்காக இதுக்குள்ள எல்லா சரியான ஹதீஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல,
சரியானதை தவிர மற்றதை எழுத மாட்டாரே தவிர இன்னும் பல சரியான ஹதீஸ்கள் இல்லாம இருக்கலாம். இவர் எழுதுனதோடு முடிஞ்சு வச்சுன்னு கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, தவறு என்று தெரிகிற ஒரு ஹதீஸை நான் இதுல எழுத மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தொகுத்தாரு. ஆனால் அவர் விட்ட பல ஹதீஸ்கள் சைக உண்மையில் இருக்கும் செய்கிறது. அதுக்கு சில பேர் பின்னாடி வந்து நினைஞ்சாங்க, அது ஆறாம் தலைமுறையில் அதுக்கும் சில ஒர்க்குகள் எல்லாம் பண்ணாங்க, அது இதெல்லாம் சேர்த்திருக்கலாம் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அது பின்னாடி என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது இப்ப ஆனா என்னன்னு கேட்டா, தவறானதுன்னு தெரிஞ்ச ஒன்ன கூட அவர் போடல புகாரியில. அதனால புகாரியுடைய அறிவிப்பாளர் வந்துட்டார்னு சொன்னாலேயே அதையே ஒரு ஆதாரமா காட்டுவாங்க எல்லாரும். ஒரு ஹதீஸ் சைஹா லைஃபான் பேசும் பொழுது புகாரியுடைய அறிவிப்பாளர் இவரு, புகாரில அவருடைய அவர் அறிவிச்ச ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்பகமானவரும் வாங்க. நம்பகமானவருக்கு தனி ஆதாரம் தேடுறதை விட்டுட்டு எதை ஆதாரமா காட்டுவாங்க, இவர் புகாரி அறிவிப்பாளர், இவர் புகாரி அறிவிப்பாளர் என்ன, அவர் அழகா பில்டர் பண்ணி வட்டி கட்டி தான் ஆட்கள் என்ன செய்வாரு, இவர் போடுவாரு, சும்மா ஏனதானம் உள்ள ஆட்கள் எல்லாம் எழுத மாட்டாருங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். அப்ப அந்த வகையில இவங்க வந்து ஆறு பேரும் வந்து பாட தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்புவாரி அமைத்ததுல வந்து இவங்க தனி வழியை காட்டினாங்க. அதுல வந்து புகாரி என்ன செஞ்சார்னா சரியானதை மட்டும்தான் எழுதுவேன், முஸ்லீம் என்ன செஞ்சார்னா சரியானதை மட்டும்தான் எழுதுவேன். அதுலயும் வந்து அப்ப ரெண்டு சமமா தானே இருக்குன்னு, புகாரியும் சரியான ஹதீஸ் எழுதுவேங்கிறாரு, முஸ்லீமும் சரியான ஹதீஸ் எழுதுவேங்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது முதலிடத்தில் எதை வைக்கிறோம், எல்லாரும் புகாரியை வைக்கிறாங்க, நம்மளும் அதை வைக்கிறோம். அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா எது முதலிடத்தில் நிக்கும், புகாரின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னு கேட்டா, சரியானது என்பதற்கு வந்து இலக்கணம், எதையெல்லாம் சரியானது ஏத்துக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் இலக்கணம் வைக்கிறாங்க. இன்னென்ன மாதிரி இருந்தா சரின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல இல்ல இப்படி இருந்தாலே போதும்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அவங்க சரியானதுன்னு சொல்வதற்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க, தனித்தனி இலக்கணம் வச்சிருக்கிறாங்க. அந்த இலக்கணத்திலையும் இவருடைய இலக்கணம் வந்து முஸ்லீமுடைய இலக்கணத்தை விட ஒருபடி மேல இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, மற்ற தகுதியான யாவோ சக்தி அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்துல புகாரிக்கும் முஸ்லீமுக்கும் கருத்து வேறுபாடு வரும். என்ன வேறுபாடுன்னு கேட்டா, இப்ப இஸ்மாயில் என்பவர் இப்ராஹிம் இருந்து கேட்கிறாரு, இஸ்மாயில் அறிவிக்கிறாரு, யார்கிட்ட அறிவிக்கிறாரு, இப்ராஹிம் இருந்து அறிவிக்கிறார்னு வருது. இப்படி வந்தா ரெண்டு பேருடைய வரலாறையும் பார்க்கணும். இஸ்மாயில் தான் யாரு, எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு, இப்ராஹிம் தான் யாரு, அவர் எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு, இந்த மாதிரி பார்த்து அப்ப ஒரே காலமா இருக்கிறாங்கன்னு வைங்க. அவர் இறக்குற காலத்துக்கு முன்னாடியே இவர் வந்து நெஞ்சாரு பிறந்துட்டாரு, பிறந்து ஒரு 15 வயசு அந்த அளவுக்கு அடைஞ்சிட்டாரு, அப்ப கண்டிப்பா அவரை பார்த்திருக்க முடியும். உதாரணம் 80ல் ஒருத்தர் மூத்தா போறாருன்னு வைங்க, 80ல் மூத்தா போயிருக்கும் போது இவர் 65ல் பிறந்தாருன்னு வைங்க, முதல் அறிவிப்பாளர் 80ல் மூத்தா போயிட்டாரு, ரெண்டாவது அறிவிப்பாளர் 65ல் பிறக்கிறாரு, அப்ப அவர் மூத்தா பிறந்த எத்தனை வயசு இவருக்கு, 15 வயசு ஓரளவு கேட்கலாம் தானே, 15 வயசு இவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாத்துருக்கணும் கேட்டிருக்கணும். 5 வயசா இருக்கணும் சரியா வராது. அவர் 80 ஒருத்தர் பிறக்கிறாரு, இவர் வந்து 75ல் பிறக்கிறாரு வைங்க, 75ல் பிறந்து 5 வயசு பிள்ளையா கூட இருப்பாரு, 5 வயசு பிள்ளை என்ன அதிசயம் கேட்கும், அப்ப இது சரி வராதுன்னு தள்ளிடுவாங்க. அப்ப இந்த விஷயத்துல இப்படி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் சந்திச்சாருங்கிற விஷயம் இருக்குல்ல, இதுல வந்து புகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு காலத்தில் வாழ்ந்தது மட்டும் பத்தாது. அதாவது இவர் வந்து 80ல் மூத்தா போறாரு, அவர் 60ல் பிறக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போதாது. புகாரி சொல்றாரு வேற என்ன வேணும், இவர் அவரை பார்த்தாருன்னு தனி ரெக்கார்டு கிடைக்கணும். ஒரு காலத்துல வாழ்ந்து பார்க்காம இருக்கலாம்ல, ஒரு காலத்துல வாழ்ந்துருப்பாங்க பார்க்காம இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வகையை கூடுதல் ஆக்குறாரு புகாரி. முஸ்லீம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க இவர் சொன்னார், இவர் நம்பகமான ஆள் சொல்றீங்க, அவர் சொன்னாருன்னா அதை நம்பிக்கிற வேண்டியதானே, பார்த்திருக்காரு அதுல விளங்கத்தானே செய்துங்கிறார் அவர். அதாவது அவர்கிட்ட ஒருத்தர் அறிவிச்சாருன்னு சொன்னா எப்படின்னு கேட்டா, இப்படி வைங்களேன், இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் அறிவித்தார், இப்படி வருதுன்னு வைங்க, இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் அறிவித்தார், இந்த வழியாக அறிவித்தார்னு சொல்லும் பொழுது அவரை பார்த்திருக்கணுங்கிற அர்த்தம் அதுல வராது. அவர் வழியாக அவர் ஒரு ஆளுக்கு சொல்லி அப்படியே வந்திருக்கலாம், இடையில ஒரு ஆள் வழியா வந்திருக்கலாம். ஆனா இப்ராஹிம் எனக்கு அறிவித்தார் அப்படின்னு இஸ்மாயில் சொன்னார்னு வைங்க,
இஸ்மாயில் சொல்றாரு எனக்கு இப்ராஹிம் அறிவித்தார். இது வந்து சந்திச்சாங்க, அதுல வளர்ந்தது. இப்படி இருந்தா தான் புகாரி ஏத்துக்கிடுவாரு. புகாரி என்ன செய்வாரு, அதாவது இவர் வந்து இந்த இரண்டாவது அறிவிப்பாளர் சொல்லணும், நான் அவரை சந்திச்சேன், அவர் எனக்கு சொன்னார், அவர் சொல்வது என் காதால் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், அவரும் சொல்லணும். அல்லது அவரு சொல்லாம வேற ஒருத்தங்க என்ன செய்யணும், அந்த ஆட்களை இடம் போடுவாங்கல்ல, அவங்க ரெக்கார்டு எழுதணும், இவர் வந்து இவருடைய சபையில் அவர் மாணவரா இருந்தாரு, இவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரும் அதுல வந்து கிளாஸ்ல இருந்திருக்கிறார்னு வேற ஒரு ஆதாரத்தை கொண்டு கிடைக்கணும். அப்ப புகாரி இமாம் என்ன பண்றாருன்னா, நினைவாற்றல், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஒழுக்கம், அதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கண்டிஷன் தான். அது என்னென்ன கண்டிஷன் எல்லாம் போடுவாங்கன்னு பின்னாடி வருவோம். ஹதீஸ் சஹி என்பதற்கு என்னென்ன கண்டிஷன் வச்சு அதை எடுக்கிறாங்கிறத நான் கடைசியா சொல்லுவோம். ஆனா இந்த ஒரு கண்டிஷன்ல மட்டும் வேறுபடுறாங்க. எந்த கண்டிஷன்ல, சமகாலத்தில் வாழ்ந்து இருந்தாலேயே, சந்திக்க வாய்ப்பு இருந்தாலேயே போதும், சந்தித்தார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று முஸ்லிம் சொல்றாரு. புகாரி என்ன சொல்றாரு, சந்திக்க வாய்ப்பு இருக்க வேண்டும், சந்தித்தும் இருக்க வேண்டும். யாரிடமிருந்தும் இவர்கிட்டிருந்து இவர் கேட்கிறாருன்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் அவர் சொல்லி இவர் கேட்டார் என்பதற்கு என்ன வேணும், நேரடியான ரெக்கார்டு வேணும். ஒரு காலத்துல வாழ்ந்து ஒருத்தர் காலத்துல வாழ்ந்திருப்பாரு, இவர் மக்காவில் இருந்திருப்பாரு, அவர் மதினாவில் இருந்திருப்பாரு, இவர் மக்கா விட்டு மதினாவுக்கு வந்தே இருக்க மாட்டார், அவர் மதினாவில் மக்காவுக்கு வந்தே இருக்க மாட்டார், இப்படி சந்திச்சிருப்பாரு. ஒரு காலத்துல இருந்தா கூட சந்திக்காம இருக்கலாம்ல அப்படின்னு புகாரி கேட்கிறாரு. அப்ப இவருடைய அந்த கூடுதலான அந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி சில டவுட்ஃபுல்லானது கழிஞ்சிடும். முஸ்லீம் இதுல என்ன இருக்கு, ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க, சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏத்து போட்டு விட்டுருவாரு. அதுல சந்திக்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. முஸ்லீமுடைய அறிவிப்புல வந்து இவற்றிலிருந்து அவர் அறிவித்தார் என்று சொன்னால் சந்தித்திருக்க வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. புகாரியுடைய அறிவிப்புல என்ன வராது, அப்படி வராது. இவற்றிலிருந்து அவர் அறிவிக்கிறார்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், இவருக்கும் அவருக்கும் சந்திப்பு உண்டு. அப்ப இதுல கண்டிஷன்ல கொஞ்சம் கடுமையா போட்டா அது வைப்பு கூடி போயிரும்ல. அத கண்டிஷனை கொஞ்சம் கடுமையா போட்டாங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பில்டர், ரெட்ட பில்டர் ஆகுதுல, இது ஒத்த பில்டர் போட்டாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு, ரெண்டு பில்டர் கூட வடிகட்டுறாரு. அப்ப இந்த சந்திச்சார்களா இல்லையாங்கிற டவுட் வர்றதை கூட, சின்ன டவுட், அதிக டவுட் இல்ல, சின்ன டவுட் வருது, அந்த டவுட் வருவதையும் நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு புகாரி சொல்றாரு. முஸ்லீம் வந்து இப்படி சொல்றாரு, முஸ்லீம் சொல்வதை தான் அனைவரும் ஏத்துக்கொள்றாங்க. அந்த திருமதி அபுதா நசை எல்லாருமே அதிகமான அதிசுக்களை அறிஞர்கள் யாருடைய ஏத்துக்கிறாங்க, சந்திச்சாருன்னு தனி ஆதாரம் வேண்டியது இல்ல, இவர் நல்லால அவர் நல்லால அவர்கிட்ட இவர் அறிவிக்கிறாருன்னா சந்திச்சான்னு விளங்க வேண்டியதானே, இப்படிங்கறத அதிகமான பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதிகமான பேர் எடுத்தாலும் தரத்தில் எது கூடுனது, சகிங்கிற தள்ளக்கூடாதுங்கிறது வேண்டாம், அதை ஏத்துக்கலாமே தவிர, இவருடைய கண்டிஷன் அவருடைய கண்டிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா புகாருடைய கண்டிஷன் கொஞ்சம் என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த தரத்தை காட்டுகிறது. ஒரு சில ஹதீஸ் விஷயத்துல இவரை விட அது கொஞ்சம் பில்டர் இருக்கு, நல்லா இருக்குது. அதனால புகாரி முதல்ல போயிட்டாரு. அந்த புகாரி வந்து சரியான ஹதீஸுக்கு போட்ட கண்டிஷன்ல முஸ்லீம் அவர் எல்லா வகையிலையும், புகாரியுடைய மாணவர் தான் முஸ்லீம், அவரும் லேசப்பட்டால் கிடையாது, அவரும் நல்ல ஆய்வாளர், நல்ல செஞ்சு நல்ல திறமையான ஆளு, அவரும் நல்ல ஆட்களுடைய தராதரங்கள் அறிஞ்சவர், வரலாற்றுல ரொம்ப நுணுக்கு வரலாற்று ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளையும் திரட்டினவர், அதுலாம் வந்து குறைவு கிடையாது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் புகாரி என்ன செய்யறாரு, தனிச்சு வழங்குறார். இந்த ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னது, முதல் சொன்னது ஒரு ஹதீஸ்லயே பல சட்டம் எடுக்கிறார்ல, அதாவது இது ஆய்வு ஆய்வுலையும் ஒருபடி மேல நிக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல எத்தனை சட்டம் கிடைக்குமோ அத்தனை தலைப்புல கொண்டு அதை போடுவார், ரிப்பீட் அவரை பத்தி வைக்கப்பட மாட்டாரு. என்ன சொன்னதை எழுதியிருக்க, நம்ம என்ன செய்வோம், நேற்று சொன்னது இன்னைக்கு சொன்ன வேற மாதிரி பயன் பண்ணும்போது இப்படி வருதா இல்லையா, பயன் பண்ணும்போது போன வாரம் சொன்ன ஹதீஸ் இந்த வாரம், போன வாரம் வேற பாயிண்ட் சொல்லிருப்போம், இந்த வாரம் வேற பாயிண்ட் சொல்லுவோம், அப்படி இருக்கும்போது பேசுற ஆளுக்கு என்ன வரேன், இதே ஊர்ல இதே சபையில தானே போன வாரம் அந்த ஹதீஸ் சொன்னோம், இந்த வாரம் இதை சொன்ன ஒரு மாதிரியே பாப்பாங்களே அப்படின்னு பேச்சாளர்கள்லாம் ஒரு தயக்கம் வரும்ல, அதெல்லாம் இவர் கிடையாது. போன வாரம் வேற விஷயத்துக்கு சொன்னேன், இந்த வாரம் அதுல இருந்து வேற சட்டத்தை சொல்றேன் அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்யறாரு, யாரை பத்தியும் வைக்கப்படாம, யாரை பத்தியும் கவலைப்படாம, அதுல என்னென்ன கிடைக்குதோ, நூறு சட்டம் கிடைச்சா அந்த ஹதீஸ் நூறு இடத்துல இருக்கும். புகாரியில ஒரு ஹதீஸ்ல நூறு சட்டம் கிடைச்சா அதுல நம்ம யோசிச்சு பார்ப்போம், இதுல இல்லாம இப்படி சட்டம் கிடைக்கும், ரொம்ப கூர்மையான ஒரு அதே வேலையாவே நோண்டிட்டு இருந்தாலும் சரியாகும்.
அப்படிலாம் ஆச்சரியப்படுவோம். இதெல்லாம் எப்படி இதுக்குள்ள இருக்குன்னு வழங்குறாரு. அதை வச்சுதான் நம்மளே இன்னைக்கு குர்ஆன் நம்ம சட்டங்களை எடுக்கிறோம் சொன்னா அவங்க லேஸ் படி தந்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல இருந்து பல சட்டங்கள் எடுத்து நீ சொல்றோம் கேட்டா இந்த பாதையை போட்டு தந்தவர் யாரு? புகாரி. அவர் அவருக்கு ரொம்ப நம்ம வந்து என்ன செய்யறோம், நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதிகமான வகையில அவரு ரசூல்லாவுடைய ஹதீஸுகளை ஒழுங்கா தொகுத்தார். அப்ப இந்த வேலையை இவங்க செய்யறாங்க. யாரு? புகாரி 256 முதல்ல சொல்லிட்டோம், முஸ்லீம் வந்து 261 அவருடைய மூத்து, அபுதாவது 275, நசை 303, திருமதி 279, இப்னு மாஜா 273, இவங்க எல்லாம் வந்து அந்த 300 உள்ளவங்க எல்லாருமே. நசை மட்டும் 303 போயிட்டாரு, அது 3 கழிச்சிட்டு பார்த்தா எல்லாம் 300 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க. இப்படியான ஹதீஸுகளை இவங்க தொகுத்தாங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா நான் முதல்ல சொன்னேன்ல, இவங்க ஒருத்தர கதவு தட்டிக்கிட்டு ஒருத்தரையா போட்டெல்லாம் திரட்டுறது இல்லைண்டு. நீங்க வேணா ஒரு புகாரி கிதாப் முதல் வால்யூம் எடுத்துக்கிறங்க. முதல் வால்யூம்ல ஒரு 1 to 100 ஹதீஸ் வரைக்கும் எடுத்துக்கிறங்க. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி 1வது ஹதீஸ்ல இருந்து நினைச்சீங்க 100 வரைக்கும் எடுத்துக்கிறங்க. 100 வரைக்கும் எடுத்தீங்க என்று சொன்னா அந்த 100ல் ஒரு 10 மேற்பட்ட ஹதீஸுகள் வந்து மாலிக் இமாம் வழியா அவர் கிடைச்சிருக்கும். அதை குறிப்பிடுவாரு. 10 மேற மாலிக் நேரம் கேட்டிருக்க மாட்டாரு. இவர் காலத்துல மாலிக் இல்ல, இவர் புகாரியுடைய காலத்துல மாலிக் இமாம் மூத்தா போயிட்டாங்க. ஆனால் மாலிக் இமாமுடைய அவர்கிட்ட படித்தவர்கள் இருப்பாங்கல்ல, அவர் என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு போவாரு. மாலிக் இமாம் யாரெல்லாம் படிச்சிருக்கிறா என்று கேட்பாரு. அவங்கள்ட்ட எல்லாம் போய் உங்க உஸ்தாத் என்ன ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்பாரு. அப்படி 100ல் 10 வருதுன்னா பாத்துக்கிறீங்களேன், ஒவ்வொரு 100லையும் 10 குறையாம இருக்கும். தமிழ்ல வந்து அறிவிப்பாளர் வரிசை வந்து மொழிபெயர்ப்புல போட மாட்டாங்க, சஹாபி பேர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அறிவிப்போர் அபூ ஹுரைரா அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல. அதனுடைய அரபியில பாத்தீங்கன்னா எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார் சொல்லி வரும் பொழுது அதுல யார் வருவா? மாலிக் இமாம் வருவாங்க. 100ல் 10 வருவாங்க கண்டிப்பா. ஒவ்வொரு 100லையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 ஹதீஸ் என்ன செய்யும், மாலிக் இமாம் தவிர மாலிக்கிட்ட நேரடியா வராது. மாலிக்குடைய மாணவர்கிட்ட கேட்டிருப்பாரு, இல்லாட்டி மாணவருக்கு மாணவர்கிட்ட கேட்டிருப்பாரு. இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு 10 இருக்கும். சோபாங்கிறவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் இதே ரேஞ்சில் இருக்கும். 100க்கு 10 ஹதீஸ் யாராக இருப்பாரு? இவர் நம்ம தப்பு அந்த கதையை பில்ட் பண்ணி விட்டாங்க. ஒரு ஹதீஸ் காடு பிரயாணம் பண்ணி போவாரு, காடு மெட்டெல்லாம் அளந்துக்க. ஆமா, அவனை போய் எங்க ஆய்வு பண்றது? காடு மெட்டெல்லாம் அலைஞ்சு போய் இதெல்லாம் கூட குறைய சொன்னது. திரட்டி வச்சிருக்கிறது நம்ம எப்படி இந்த புகாரி வச்சுக்கொண்டு நம்ம ஆய்வு செய்யறோமோ இந்த ஹதீஸ்ல நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம இன்னைக்கு ஹதீஸ்ல வச்சு ஆய்வு செய்யறோம். இந்த ஆய்வு செய்யறோம்னா இந்த ஹதீஸை திரட்டினதுலயோ இதுல நமக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அவங்க செஞ்சாங்க, அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், சில வேலைகளை செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரிதான் இவங்களும் புகாரி முஸ்லீம் போன்றவர்கள் என்னங்க, அந்தந்த ஊர்ல சில அறிஞர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த ஊர்களுக்கு போறாங்க. அவங்க மூத்தா போயிட்டாங்க, அவங்களுடைய மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்னு ஜுரைஜின் ஒருத்தர் மக்காவுல இருந்தாருன்னு சொன்னா அவரு மூத்தா போன காலத்துல இவங்க இருக்கிறாங்க. அந்த ஊர்ல போய் இப்னு ஜுரைஜ் உங்களுக்கு தெரியுமா, தெரியுமே அவர்த்த படிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா, இருக்கிறோமே அப்படின்னு 2 or 3 பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இப்னு ஜுரைஜ் ஏதாவது சொல்லியிருக்காரு, அவங்கள்ட்ட செய்தி இருக்குதா, இப்படி கேட்டுதான் எடுத்திருக்காங்களே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி காடு மேடுக்கெல்லாம் போனாங்க ஒருத்தரா போய் அப்படிலாம் நினைஞ்சாங்க. நிறைய பில்ட் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஹதீஸை எழுதும் போது 2.5 தொழுதுட்டு இஸ்திகாரம் செஞ்சுட்டு தான் எழுதுவாருன்னா எத்தனை ஹதீஸ் எழுதுறது இப்படி பார்த்தா, இது நடக்குமா இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு எழுதுற முறையா? முறை மனிதன்கிற முறையில தான் ஆய்வுல தான் முடிவு எடுக்கணுமே தவிர ஒவ்வொன்றும் இஸ்திகாரால வகையா வரும். இஸ்திகாராவில் இஸ்திகாரா செய்துதான் அப்படிலாம் அவரை பத்தி இந்த ஹதீஸ் ஃபேமஸ் ஆன உடனே புகாரியை பத்தி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள், எல்லாரையும் பத்தி கட்டுக்கதை வர்ற மாதிரி அவரை பத்தி நினைச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் எப்படி செஞ்சாருங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு வீட்டுக்கு போனாராம். அங்க வந்துகிட்டு பால் கறந்துட்டு இருந்த ஒரு ஹதீஸ் சொன்னாராம். அவரு அவர்த்த ஹதீஸை கேட்டு வந்தோடனே பால் கறக்குறாரா, அந்த கண்டுகுட்டி செத்து போச்சா, வைக்கல்ல கையில இந்த கண்டுகுட்டி மாதிரி செஞ்சு வச்சு ஏமாத்தி பால் கறந்தாராம். இருந்தாலும் கண்டுகுட்டி மாட்டை ஏமாத்துறானே, இவன் தந்து இப்படி ஹதீஸ் ஏத்துக்கிறது அப்படின்னு திரும்பி வந்துட்டாராம். இதெல்லாம் கட்டுக்கதை, இப்படிலாம் செய்ய தேவையில்லை. அது பால் கறக்குறதுக்கு வந்து கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சுன்னா மாட்டில் இப்படி கறக்குறது தான் மாட்டுக்க நல்லது, இது ஏமாத்துறதுல பால் கறக்காட்டி அது என்ன செய்யும், அதுக்கு பஞ்சாயத்தா போயிடும். இதெல்லாம் ஏமாத்துறலையா வரும், இப்படி நம்ம செய்ய மாட்டோமா, நம்ம வீட்டுல கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சுன்னா மாடு வளர்க்குறோம்னா கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லி பாலை கறக்குற தப்ப மார்க்கத்துல இதெல்லாம் கண்டுட்டு திரும்பி வந்துட்டாருன்னு பேணுதல் இப்படி கூட கூட பில்ட் அப்படிலாம். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த ஆய்வு செஞ்ச ஆட்களுடைய நூல்களை வைத்துக் கொண்டு அந்தந்த ஊர்களில் இருந்த அறிஞர்களுடைய மாணவர்களை தேடி போய் அப்படிதான் கேட்டாங்க. ஒரு ஊருக்கு போனா 4 பேர் 3 பேர் பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு இவனு சுரேஜ் இருந்திருப்பாரு, சோபா இருந்திருப்பாரு,
அவர்கிட்ட படித்த மாணவர்கள் ஒரு வரை ரெண்டு வரை பத்து வரை அந்த ஊர்ல இருப்பாங்க, அவங்கள தேடி போய் தான் அந்த இல்முல உள்ள கொண்டு பதிசு கேட்க முடியும். இல்மு அந்த கல்வித்துறையில யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமே தவிர, அவன் மார்க்கத்துல இல்லாம எப்படி இருப்பான் எல்லாம் போய் பதிசு கேட்க முடியும். அறிஞர்கள் வழியாக கேட்டிருக்கிறவங்கள்ட்ட போய் எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்ம வந்து விளங்கிக்கணும், இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதா இருந்தா. அதாவது முதல்ல ஹதீஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கிறங்க. அது அது தெரியும் உங்களுக்கு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல எப்படி ஆரம்பித்தவங்களோ படிக்கிறேன். முதல் ஹதீஸ் மாதிரி படிக்கிறேன். தமிழ்ல எப்படி இருக்கும்னா, அல்லாவின் தூதர் கூறினார்கள் ஆரம்பிப்பாங்க, செய்தி எழுதிருவாங்க, இதை வந்து உமர் பின் கத்தாப் அறிவிக்கிறார்கள் முடிச்சிருவாங்க. ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள்வாங்க, அறிவிச்சது யாரு, உமர் அறிவிச்சாருன்னு தமிழ்ல போட்டிருப்பாங்க. அது மட்டும் இருக்காது புகாரியில, தமிழுக்கு அது தேவையில்லைன்னு விட்டுருக்காங்களே தவிர புகாரிலேயோ முஸ்லீம்லயோ இந்த ஆறு கிதாபுலயுமே இப்படி ஹதீஸ் இருக்குமானே இருக்காது. எப்படி இருக்கும் ஹதீஸ், அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஹத்தசனா அல் ஹுமைதி, எனக்கு ஹுமைதி என்பவர் சொன்னார், புகாரி சொல்றாரு எனக்குங்கிறது புகாரி, இந்த நூலாசிரியர் தானே புகாரி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹத்தசனா அல் ஹுமைதி, ஹுமைதி என்பவர் எனக்கு சொன்னாரு. ஹுமைதிங்கிற பட்ட பேரு, அவருடைய நிஜ பேரு அப்துல்லாஹி இப்னு ஜுபைர். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் என்று பெயருடைய ஹுமைதி என்று மக்களால் அறியப்பட்ட அவர் வந்து எனக்கு அறிவித்தாரு. அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ஹத்தஹனா சுஃபியான், எனக்கு யார் சொன்னா, சுஃபியான் சொன்னார். யார் சொல்றார், அப்துல்லா சொல்லியிருக்கிறார். அந்த சுஃபியான் சொல்றாரு, ஹத்தஹனா யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி, யஹ்யா பின் சயீத் அன்சாரிங்கிறவர் எனக்கு சொன்னார். யார் சொல்றா, சுஃபியான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அக்பரனி எனக்கு அறிவித்தாரு முகமது இப்னு இப்ராஹிம் தைமி, முகமது இப்னு இப்ராஹிம் தைமி என்பவர் வந்து எனக்கு அறிவித்தார் யஹ்யா பின் சயீத் என்பவர் சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு, அன்னஹு சமிய அல்கமா பின் வக்காஸ், அந்த யஹ்யா முகமது இப்னு இப்ராஹிம் என்பவர் வந்து அல்கமா பின் அபு வக்காஸ் கேட்டாரு. அவர் நினைஞ்சாரு அல்கமா என்பவர்கிட்ட கேட்டாரு. அவர் என்ன செய்யறாரு, அல்கமாங்கிறவரு சமயத்து உமர் இப்னு கத்தாப் எக்கூலால் மிம்பரி, மிம்பர்ல உமர் இப்னு கத்தாப் உரை நிகழ்த்தும் போது நான் கேட்டேன். அல்கமா சொல்றாரு, என்ன சொல்றாரு, இன்னமல்ல அம்மாள் பின்னியார், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தேன் இருக்குல்ல. இதுல தமிழ்ல எதை போடுவாங்க, உமரை மட்டும் போட்டுருவாங்க. உமர் என்ன புகார் தேவைப்படும் வந்து சொல்லியிருப்பாரு. புகாரி காலம் என்ன, உமர் காலம் என்ன, அவங்களுக்குள்ள இந்த ஆறு பேர் தேவைப்படுது. ஹுமைதி ஒன்னு, சுஃபியான் ஒண்ணு, யஹ்யா பின் சயீத் ஒன்னு, முகமது இப்ராஹிம் ஒண்ணு, அல்கமா ஒண்ணு. அப்புறம் தான் உமர் வர்றாரு. இந்த புகாரிக்கு வந்து உமரையும் சேர்த்து ஆறு பேராச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற இந்த செய்தி எப்படி அவர் கிடைக்குது, ஆறு நபர்கள் வழியாக கிடைக்கிறது. அவர்கிட்டவர் அவர்கிட்டவர் ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்கிறார்கள், எல்லாத்திலுமே எனக்கு சொன்னார், எனக்கு அறிவித்தார், நான் கேட்டேன். இந்த வாசகம் வந்துட்டு இருக்கு, அந்த சந்திக்கிறது உறுதி கன்ஃபார்மா இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி போட்டு என்ன செய்யறாரு கேட்டா, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை பாருங்களேன், சுஃபியான் அறிவிச்சான்னு ரெண்டாவது ஆளா வந்துருது. சுஃபியான் அந்த அந்த லிஸ்ட்ல உள்ளாளு, அந்த லிஸ்ட்ல முதல் சொன்னோம்ல முதல் தலைமுறையில உள்ளாளு சுஃபியான்ங்கிற ஒரு ஆளு. இவர் என்ன செய்யறாரு கேட்டா, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் எனக்கு அறிவிச்சாரு, அவர் சொன்னார் ஹத்தஸனா சுஃபியான், சுஃபியான் அறிவித்தா சொன்னார். சுஃபியான் எந்த ஊர்ல இருந்தாரோ அந்த ஊருக்கு இவர் போறாரு, அவருடைய மாணவர் இவர் இருப்பாரு. உங்க உஸ்தாத் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டு சுஃபியான் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரெண்டாவது ஹதீஸ்ல மாலிக் வருவாரு. ரெண்டாவது ஹதீஸ் எடுத்த வந்ததுன்னா, ஹத்தஸனா அப்துல்லாஹி இப்னு யூசுப், அப்துல்லாஹி இப்னு யூசுப் எனக்கு சொன்னார், அவர் சொன்னார் அக்பர்னா மாலிக்கும், மாலிக் இமாம், மாலிக்னா இமாம் மாலிக், மாலிக் இமாம்ங்கிறாங்கல்ல, அவர் எனக்கு அறிவித்தார்னு யார் சொல்றா, அப்துல்லாஹி இப்னு யூசுப் சொன்னாருங்கிறாரு. அப்ப இவர் மாலிக் காலத்துல வாழாததுனால மாலிக் இமாம் சொன்ன செய்தி யார் வழியா அறிகிறாரு, மாலிக்குடைய மாணவர் வழியா அறிகிறாரு. அப்ப மாலிக்குடைய மாணவரா தான் ஒரு பத்து ஹதீஸ் இருப்பாங்க. இந்த நூறுக்குள்ள நான் சொல்றேன், ஒரு நூறுக்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆளா யார் இருப்பாரு, மாலிக் இருப்பாரு. ரெண்டாவது ஆளா மூணாவது ஆளா சோபா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் ஆட்களுடைய மாணவர்களை தான் தேடி போயிருக்காரு தவிர, சும்மா வீடு வீடா போய் தேடிக்கிட்டு இருக்கலங்கிறது இதெல்லாம் ஆதாரம். இப்படி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அறிவிப்பாளர்கள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய மாணவர்களை தேடி சென்று இவங்க நினைஞ்சாங்க, இந்த ஹதீஸ்களை தொகுத்தாங்க. அப்ப புகா அந்த ஆறு ஏன் பேமஸ் ஆனதுக்கு காரணத்தை நீ விளங்கிக்கணும். எல்லாமே ஹதீஸ் நூல்களா இருந்தாலும் இந்த ஆறும் ஏன் பேமஸ் ஆனதுன்னா, இதனால ஆகுது, பாடத்தலைப்பில் அமைக்கப்பட்டதுனால ஆகுது. அதான் ஃபர்ஸ்ட் காரணம் பேமஸ் ஆகுறதுக்கு.
கூடுதலா இந்த ரெண்டு எது பேமஸ் ஆகுதுன்னு கேட்டா, சரியானதுதான் நாங்கள் எழுதுவோம், இந்த ரெண்டு பேர் தான் உறுதிமொழி கொடுக்கறாங்க அவங்க நூல்லையே, மத்தவங்க அந்த உறுதிமொழியை கொடுக்கல. சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும், நாங்க பில்டர் பண்ணல அப்படிங்கறது அவங்களே என்ன செய்யறாங்க, அந்த சொல்லிடுறாங்க, நம்ம தான் தேடி எடுத்துக்கணும். அந்த வகையில் சிறந்து விளங்குகிறது. புகாரி முஸ்லீம்ல புகாரியும் கூடுதலாக முதலிடத்தில் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த சந்திக்கிற சரத்துல மட்டும் இவர் கொஞ்சம் கடுமை காட்டுறாரு. முஸ்லீமுடைய கண்டிஷனை விட புகாரியுடைய கண்டிஷன் என்ன இருக்கு, கொஞ்சம் கடுமையா இருக்குது. அதனால சிறந்ததுங்கிறது வந்துருது. மக்கள்கிட்ட அதிகமா ரீச் ஆனதுக்கு இந்த காரணம். எந்த காரணம், ஒரு ஹதீஸ்ல பல சட்டங்களை இருக்குமே, ஆனால் பல தலைப்புல கொண்டு வருவாரு, ஆய்வாளர்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும், அது மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனதுக்கு அது காரணம். அறிஞர்கள் மத்தியில முதலிடத்துக்கு வந்தது காரணம் இது. எது காரணம், அந்த பில்டர் பண்றது ஹதீஸ் சஹி என்பதற்கு போற கண்டிஷன் வந்து இவருடைய கண்டிஷன் கொஞ்சம் கடுமையான கண்டிஷன். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வைங்களேன், கடுமையான கண்டிஷன் உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சா நல்ல மாணவன்ங்கிறீங்கல்ல, கண்டிஷன் கம்மியா உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சா அது மாதிரி தான் இருப்பாங்க. கண்டிஷன் கடுமையா உள்ள பள்ளிக்கூடமா இருந்தா அது மாதிரி தான். அப்ப கடுமையான கண்டிஷன் உள்ள பள்ளிக்கூடம் இருக்கும் போது அதனுடைய தரம் எப்பவுமே இருக்கு அதிகமா இருக்கும். கண்டிஷன் குறைவா இருந்துச்சுன்னா என்ன இருக்கேன், தரம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும். அந்த ஒரு வகையில தான் புகாரி உலக இருக்கிற கிதாபுகள்லயே புகாரி நல்ல உயர்ந்த தரத்தில் உள்ளதுங்கிறாங்க. காரணம் வழங்கிருச்சா, இது வந்து மூணாவது தலைமுறையில் உள்ளவங்களாயிட்டாங்க இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் நாலாவது தலைமுறைன்னு ஒருத்தங்க வர்றாங்க. இந்த நாலாவது தலைமுறையெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாருமே வந்து ஹதீஸ வந்து என்ன தூக்க வேலை இல்லை. இவங்க இந்த ஆறு பேர் செஞ்சதுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு எங்க போய் ஹதீஸ தேடுறதுங்கிற, எல்லா ஊருக்கும் போய் எல்லாம் தேடிக்கிட்டு செஞ்சு விட்டாங்களே, இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த அதாவது தாரகுத்தினி, இபுன் ஹிப்பானு, இபுன் ஹுசைமா, தபுரானி, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஹாக்கிமு, பைஹக்கி, இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு பிந்தின ஆட்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வந்து புகாரி முஸ்லீம் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, புகாரி முஸ்லீம் இந்த இன்ன மாதிரி இருந்தா தான் சஹிஹுண்டு. அவங்க என்ன ஷரத்து போட்டாங்களோ அந்த ஷரத்துப்படி சில ஹதீஸ்கள் இன்னும் இருக்கிறது, அதை அவங்க பதிவு பண்ணாம விட்டுருக்கிறாங்க அப்படின்னு தேடி என்ன செய்யறாங்க, அதை எழுதுறாங்க. புகாரி ஹதீஸ், புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் சில ஹதீஸ்கள் நெஞ்சிருக்குது, அவர் சரியான ஹதீஸுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு சொன்னாரோ அந்த கண்டிஷனை பொருத்தி நாங்கள் இன்னும் பல நூல்கள் என்ன செய்யறோம், அகமதுடைய நூல் ஒவ்வொரு நூலையும் தேடி பார்க்கிறோம், அதுல சிலது கிடைக்கிறது, புகாரி சேர்த்திருக்கலாம், புகாரி அவருடைய நூல்ல இணைஞ்சிருக்கலாம், சேர்த்திருக்கலாம், சேர்க்காம விட்டுட்டாரு என்று இவங்க என்ன செய்யறாங்க, அது பண்ற கண்டிஷன் புகாரியுடைய கண்டிஷன், முஸ்லீமுடைய கண்டிஷன், ஆனா இந்த ஹதீஸ் அவங்க சேர்க்காம விட்டாங்க. இவங்க இவங்க போட்ட கண்டிஷன் பிரகாரம் அந்த தரத்தில் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்காவில் உள்ள புக்கு, குஃபாவில் உள்ள புக்கு, அந்த கிதாபெல்லாம் தேடி எல்லாத்தையும் ஒரு இந்த கண்டிஷன் படி சேர்க்கறது, இந்த சேர்த்திருக்கணும் இவரே விட்டாரு, இதை சேர்த்திருக்கணும் விட்டாருன்னு அதை தான் எடுக்கிறாங்க. முதல் ரெண்டு தலைமுறையில் எழுதப்பட்ட கிதாபுகளை வைத்துக் கொண்டு இந்த நூல்களை வந்து இந்த நூல்கள்ல உள்ள இன்னும் சில ஹதீஸுகளை இவர் இணைஞ்சிருக்கலாம், புகாரி சேர்த்திருக்கலாம், முஸ்லீம் அவருடைய நூல்ல சேர்த்திருக்கலாம்னு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆய்வு பண்ணி எழுதுறாங்க. இதெல்லாம் அப்படி அப்படியான கிதாபுகள் தான், இதெல்லாம் இப்ப சொன்ன கிதாபுகள்லாம், இந்த ஆறுக்கு பிந்தின கிதாபுகள்லாம் என்ன வரும்னு கேட்டா, இவங்க அந்த கண்டிஷன் படி நாங்கள் சில விடுபட்டதுன்னு செய்யறோம், சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உள்ளதுதான், அதுல உள்ளது இவங்க ரெண்டு நூல்லாம் இணைஞ்சிருக்குது, கண்டிஷன் போட்டீங்க, அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்குது, அதையும் செய்யணுமே என்ன செய்யறாங்க, அதை எழுதுறாங்க. ஆனா அப்படி எழுதுனத பாத்தீங்கன்னா, பின்னாடி உள்ளவங்க ஆய்வு பண்றாங்க, அந்த கண்டிஷன்ல இல்ல, இவர் விளங்காம எழுதி அவர் கட்டதை செஞ்சிருக்காரு. இந்த ஹாக்கிம்ங்கிறவர் ஹாக்கிம் என்னது, கிதாபுக்கே பேர் வச்சார் என்னதுனா, அல் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைனி, புகாரி முஸ்லீம்ல விடுபட்டவைன்னு தலைப்பு கொடுத்தார் புக்குக்கு பேரு. ஹாக்கிம் ஹாக்கிம்ங்கிறோம்ல, ஹாக்கிம்னா அவருடைய பேர் ஹாக்கிம், அவர் கிதாபுக்கு பேர் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைனி தான். அந்த கிதாப் அப்படி ஃபேமஸ் ஆகல, ஹாக்கிம் தான் ஃபேமஸ் ஆகி போச்சு. அவருடைய நூல்ல என்ன இருக்கு, தலைப்பு என்ன கொடுக்கறாருன்னு கேட்டா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஒவ்வொரு ஹதீஸையும் போடுவாரு, இந்த ஹதீஸ் புகாரி ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், தேடி பாத்துக்கிறீங்க, இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், இந்த ஹதீஸ் ரெண்டு பேருடைய ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், ஆனா அவங்க பதிவு தான் விட்டாங்கன்னு வெளியிட்டு இருப்பாரு. அதை வந்து பின்னாடி ஆய்வு பண்ணி என்ன செய்வாங்க, இவர் சொல்றது தப்பு, இது புகாரி ஷரத்தே கிடையாது, இந்த இதுல இந்த கோளாறு இருக்குது, இதுல அந்த கோளாறு இருக்குன்னு பின்னாடி உள்ளவங்க அதுல பாதையை கழிக்கிறாங்க.
புகாரிடைய சரத்துப்படி இருக்குன்னு இவர் சொல்வதை எல்லாம் ரஹபின் ஒரு ஆள் அதை ஆய்வு பண்ணி என்ன செய்யறாரு, அவர் புகாருடைய சரத்து என்ன, நீ இந்த ஆளுடைய அதிசு போய் அந்த சரத்துல சேர்த்திருக்கிறிய, இந்த அறிவிப்பாளர் அந்த சரத்துல அடங்க மாட்டார அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யற. இன்னும் சொல்ல போனா என்ன அதுல குழப்பம் வருதுன்னா, ஒரு பேர்ல பலர் இருப்பாங்க, ஒரு பேர்ல என்ன செய்வாங்க, இஸ்மாயில் பத்து பேர் இருப்பாங்க, புகாரி ஒரு இஸ்மாயில போட்டிருப்பார்ல, அப்ப இஸ்மாயில் நல்ல ஆள், அந்த இஸ்மாயில விட்டார்னு ஒரு எடுத்துருவா, எந்த இஸ்மாயில் வேற ஆளா இருப்பாரு, புகாரி எந்த இஸ்மாயில போட்டாரோ அந்த இஸ்மாயில் இவர் இருக்க மாட்டாரு, இவர் வேற ஒரு இஸ்மாயில இருப்பார். இவர் என்ன செய்யறாரு, புகாரியில் இஸ்மாயில் அதிஸ் இருக்குது அதனால நான் அந்த அதிசை போடுறேன்னு போடுவாரு, அந்த அதே காலகட்டத்தில் வருவாங்க ஆனா வேற ஆளா இருப்பாங்க. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த இஸ்மாயில் வேற இந்த இஸ்மாயில் வேற, அவர் பாப்பா பேர் சமயத்தில் ஒத்து வந்துடும், இஸ்மாயில் பின் இப்ராஹிம் வரேன், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் வரேன், அவர் கூஃபியா இருப்பாரு பசரியா இருப்பாரு, அவர் கூஃபாக்காரரா இருப்பாரு இவர் பசரக்காரரா இருப்பாரு, அது கூஃபாக்காரியா நீ பாப்பா பேரை வச்சுட்டு ஏமாந்துறாத, அவர் வேற ஊர் இவர் வேற ஊரு, நீ ரெண்டையும் போட்டு குழப்பறன்னு அந்த ஹாக்கிம் கவுண்டர் கொடுப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, அந்த ரெண்டு பேருடைய சருத்துப்படி இருக்குதுங்கிற அடிப்படையில் நாங்க வந்து அந்த தொகுக்கப்பட்ட அதிசயில இருந்து இன்னும் கொஞ்சத்தை எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தவங்க தான் யாரு, இந்த பின்னாடி உள்ள ஹாக்கிமு பைஹக்கி தப்ராணி இவங்களெல்லாம் இந்த மாதிரியான ஹதீஸுகளை எடுத்தவங்க தான். அது போக வந்து ஒரு ஹதீஸ பல ரூட்ல வந்திருக்கும்ல, ஒரு ஹதீஸ் வந்து இப்ப உமர்லீலான் அறிவிக்கிறாங்க, உமர்லீலான் ஒரு ஆளை கேட்டிருப்பாரு மெம்பர்ல வேற சொல்லியிருக்காரு, உமர்ட இருந்து அல்கமா கேட்டார்னு புகாரி அறிவிச்சிட்டாரு, அதே செய்தியை வந்து அல்கமா இல்லாம இன்னொருத்தன் கேட்டிருக்கலாம்ல, அதை எடுப்பாரு என்ன செய்யறது, புகாரி சொல்லி அறிவிப்பு போட்டிருக்கிறாரு. இதே அறிவிப்பு வந்து இந்த ஆள் வழியாவும் இப்படி வந்திருக்குது, இந்த ஆள் வழியா இப்படி வந்திருக்குன்னு அதையும் தொகுத்து போடுவாங்க, அது சரியானதா இருக்குன்னு அவசியம் கிடையாது. புகாரி முஸ்லீம் இந்த ஆறு கிதாபுல வரக்கூடிய ஹதீஸுகளை வேற ரூட்டுகள்ல வந்திருக்கும்ல, அவர் வந்து அவரே வேணாண்டு கழிச்சு கட்டி இருப்பாரு, இவங்க அதை எடுத்து நாங்க காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அது பரிசீலிக்கணும், மற்ற நூல்கள்ல போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த ஆளுக்கு சரியான ஆளுக்கு தானான்னு என்ன செய்யணும், பரிசீலனை பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த மாதிரியான ஆளுக்க, இந்த நூல்களுக்கு பேர் சுனன், சுனன் சுனன் ஆனா என்ன சுனன், எந்த நூல்களுக்கு தலைப்பு வாரியா தொகுக்கிறாங்கல்ல, ஒரு கிதாபுல வந்து தொழுகை பாடம் நோம்பு பாடம் இந்த மெத்தர்ல ஹதீஸ் கிதாபு தொகுக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேர் என்னது, சுனன், சுனன் இப்னு மாஜா, சுனன் திருமதி, வெறும் நசை நசைன்னு சொல்லுவாங்க, ஆனா சுனன் நசை அதுக்கு பேர், நசையுடைய சுனன். சுனன்டா என்னன்னு கேட்டா அந்த வகைக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க, சுனன்டா நபி வழிமுறைகள் அர்த்தம், அர்த்தத்தை அவங்க கவனிக்கல, சுனன்டா எதுக்கு வச்சாங்கன்னு கேட்டா தலைப்பு வாரியாக பாடம் வாரியாக ஹதீசுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த மாதிரி எழுதுன நூல்கள்லாம் எதுல சேர்ந்துறேன், சுனன் என்பதுல சேரும். அதுக்கப்புறம் வந்து இந்த தபராணி சொன்னதுனால மூஜம் அவர் நூலுக்கு பேர் என்னது, மூஜம்ங்கிற பேர்ல ஒரு நூல் அவர் உண்டாக்குனார். தபராணி வந்து மூணு கிதாபுகள் இருக்காரு, கபீர் பெருசு, அவுசத்து நடுத்தரம், சகீர் சின்னது, மூணுமே மூஜம் தான், மூஜம் மூஜமுல் கபீர், மூஜமுல் அவுசத்து, மூஜமுல் சகீர் என்ற ஒரு பெயர்ல தபுராணிங்கிறவர் நெஞ்சாரு அவர் எழுதினாரு. இதுல மோஜம கபீர்லாம் சுமார் 25,000 ஹதீஸ்கள் இருக்கு, பெரிய கிதாபு, புகாரி மாதிரி 5 மடங்கு, அவ்வளவு பெரிய கிதாபு யார் எழுதுனா, தபுராணி எழுதினாரு. அவருடைய வகை நூலுக்கு என்ன பேர் வச்சாருன்னு கேட்டா மோஜம்ங்கிற பேரை வைக்கிறாரு. மோஜம் தான் என்னன்னு கேட்டா அவருடைய உஸ்தாத் இருப்பாங்கல்ல, அவர் ஒரு ஆள் கேட்பார்ல, சஹாபியை அடிப்படையா வச்சு பிரிக்காம அவர் யார்கிட்ட கேட்டாரோ அந்த மாதிரியாகவே நெஞ்சது. இப்ப இப்ராஹிம் கேட்டார், இப்ராஹிம் வழியா கேட்டதை பூரா ஒரு இதுல எழுதுறது அவருடைய ஆசிரியர்கள்ட்ட, இஸ்மாயில் கேட்டதை பூரா அது ஒரு தலைப்புல கொண்டு வர்றது, அது மாதிரி அப்துல் காதர் கேட்டதெல்லாம் ஒரு தலைப்பை கொண்டு வருவாரு, அவருடைய ஷேக் அவருடைய உஸ்தாத் இருப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் ஒரு நூல் தொகுக்கப்பட்டால் அதுக்கு பேர் என்னது, மூஜம் பேரு. இதுல சஹாபி வழியா இருக்கார், சஹாபி கடைசி, சஹாபிங்கிறவர் கடைசி, இவருடைய உஸ்தாதுங்கிறது முதல், இவருக்கு தான் ஃபர்ஸ்ட். தபராணி வந்து முதல்ல யார்கிட்ட போய் கேட்கிறாரோ, ஒரு அகமதுட்ட கேட்டார்னு வைங்களேன், அகமதுட்ட கேட்கிறாரு, அப்ப அப்துல்லாட்ட கேட்டாருன்னா அகமதுட்ட கேட்டதையா போடுவாரு, அதுல அபுபக்கரும் வருவாரு, உமரும் வருவாரு, தொழுகையும் வரும், நோம்பும் வரும், வரலாறு அதெல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு இந்த உஸ்தாதுக்கு நான் கேட்டது, இந்த உஸ்தாதுக்கு கேட்டது, இந்த உஸ்தாதுக்கு கேட்டதுன்னு அவருடைய உஸ்தாது செய்க இருக்காங்கல்ல அவங்க கேட்டதை அந்த ஆழ்வு பேட்டிக்கல, அது என்ன மாதிரி போடுவாரு, அழிப்புல இருந்து ஆரம்பிப்பாரு, அது கண்ணா பின்னாடி ஆரம்பிக்காம
ஆல்பபேட்டிக்கு அலிபேங்கிற வரிசை பிரகாரம் அகமதுன்னு முதல் போட்டுக்குவாரு, முகமதுலாம் பின்னாடி போயிடும், மீம் கடைசியா வந்துருதுல. அந்த மாதிரி வந்து அவங்க உஸ்தாத் பேர் அலிபே வரிசைப்படி ஆல்பபேட்டிக்கு அமைத்து கொண்டு அவங்க அறிவித்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்தது யாருடைய வேலை? தபராணி மாதிரி ஆளுக்கு. எந்தெந்த கிதாப் மோஜம்னு சொல்றாங்களோ அந்த கிதாப்ல இந்த மாதிரி இருக்கும். மோஜம்னு சொல்றா எப்படி இருக்கேன், இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும். ஒவ்வொரு வகையை சொல்லும் போது விளைவிக்கும். இப்ப சுனன்கிற வகையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, முசுனதுங்கிற வகைய தெரிஞ்சுக்கிட்டீங்க, மோஜம்ங்கிற வகைய தெரிஞ்சிருக்கீங்க, இன்னும் பல வகைகள் இருக்கிறது. இந்த மூணு பேர் தெரிஞ்சுக்கிறது அப்பப்போ வரும்போது சொன்னதான் மனசுல படிங்க. அப்ப இது ஒரு மேட்டரா பச்சா. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஹதீஸ் தொகுத்தது இவ்வளவுதான். இது இதுக்கு பின்னாடி எல்லாம் ஹதீஸ் அப்புறம் வரல. இந்த 400 மேல எல்லாம் யாரும் என்ன செய்யல, ரெக்கார்ட் ஐட்டம் மறுபடியும் எழுத முடியல. இப்ப நம்ம ஹதீஸ் தூக்க முடியுமா? எங்க போய் தூக்குறது? யார்ட்ட இருக்கு? நான் யார்ட்ட போய் கேட்கறதுங்கிறேன். புக்கை தான் போய் பார்க்கணும். நம்ம ஏதாவது கேட்கறாங்க அந்த புக்கில் நேரடியாக புகாரிக்கு போயிடுறோமே தவிர, நம்ம புகார்கிட்ட சொன்னவர் யார், அவருக்கு சொன்னது யார், நம்ம கேட்கறது கிடையாது. அப்ப நம்ம எப்படி ஒரு ஹதீஸ் இனிமே போய் தூக்க முடியாதோ, போன நூற்றாலையும் தூக்க முடியாது, அதுக்கு முந்தைய நூற்றாலையும் முடியாது. இப்ப 400 பிந்தி வந்த யாராலையும் தூக்க முடியாது, ரெக்கார்ட் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு வாய் வழியா சொல்றதுங்கிற அழிஞ்சு போயிரும்ல. அதான் எழுத்துங்கிற ரெக்கார்டு வர்ற வரைக்கும் தான் வாய் வழியா அவர்கிட்ட சொன்னா இவர் சொன்னான்னு போயிட்டே இருக்கும். எப்ப எழுத்துல வந்துருச்சோ அப்புறம் என்ன செய்வாங்க, புகாரிக்கு தான் பாத்துக்கப்பா, முஸ்லீமுக்கு பாத்துக்கப்பான்னு போயிருவாங்க. அப்ப ஈஸியா போய் அடுத்த தலைமுறைக்கு, அந்த தலைமுறை தலைமுறையா இது வரவே செய்யாது. அதனால எல்லாமே 400 பினிஷ் ஆயிரும். ஹிஜ்ரி 400 என்னவாயிரும், அந்த 150 100லயே 100 ஆரம்பித்து ஒரு 300 பல விதங்களில் துவக்கப்பட்டு எழுத்து வடிவத்தில் வந்து முடிந்து விட்டது. இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் இது வந்ததுனால அதையும் சொல்லிக்கிறோம், எழுத்து வடிவத்தில் எழுதணும் இல்லையா, அதுக்கு வந்து ஆட்சேபனையெல்லாம் இருந்தது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த குரானும் ஹதீஸே ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் கூட இந்த வாதங்களை வைப்பாங்க. என்ன வைப்பாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குரானை தவிர எதை எழுதக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ரசூல் என்ன செஞ்சாங்க, குரானை தவிர எதையும் லா தத்துவம் அன்னி கைரல் குரான், குரானை தவிர எதையுமே என் சார்பில் நீங்க எழுதி கொள்ளக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம ஒமன் கதபஹு, யார் அப்படி எழுதினாரோ ஃபல் யம்ஹு, அதை அழிச்சு விட வேண்டும். அப்ப ஹதீஸ வந்து எழுதக்கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து நீங்க இப்பவும் பார்க்கலாம், முஸ்லீம்ல வந்து 5326 5326. ஆனா இது வந்து ஒரு நம்பர்ல 100 வித்தியாசம் வரும். இந்த தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம சாப்ட்வேர்ல உள்ள நம்பர். இது அவங்க நம்பர்கள் வந்து அந்த நம்பர் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் நம்ம 100 இன்னொருத்தன் 110 போட்டிருப்போம், இன்னொருத்தன் 90 போட்டிருப்போம். ஒரே ஹதீஸுக்கு ஒரே ஹதீஸையே நம்ம 100 நம்பருமோ, இன்னொருத்த என்ன செய்வோம், அதே ஹதீஸைய 110 நம்பரை போடுவோம், இன்னொருத்த என்ன செய்வோம், 90 போடுவோம். அது ஏன் அப்படி வருதுங்கிற மாதிரி நமக்கு என்ன வரும், குழப்பம் வந்து போயிடும். அது குழப்பம்லாம் கிடையாது. என்ன பிரச்சனை கேட்டா, இப்ப வந்து இன்னமல்ல மாலு பின்னியார், இது எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள், இது ஒரு ஹதீஸ் வச்சுக்கோங்க. இந்த ஹதீஸ முதல்ல போட்டுருவாரு, ஒருத்தர் போட்டுருவாரு, அது ஒன்னா நம்பர் கொடுத்துருவாரு, நம்பர் அவர் கொடுக்க மாட்டாரு. நம்பர் வந்து புகாரியுடைய நம்பர், புகாரி கொடுத்தது இல்ல, முஸ்லீமுடைய நம்பரு முஸ்லீம் கொடுத்தது கிடையாது. குரானுடைய ஆயத்து நம்பரை நம்ம தானே கொடுத்துக்கிட்டோம், ஆயத்துக்கு அந்த நம்பர் போட்டு போட்ட அந்த மூலப்பெறுதல்லாம் இருக்குது கிடையாது. அப்ப ஹதீசர்களுக்கு நம்பர் யார் கொடுக்கணும், பின்னாடி உள்ளவங்க தேடி இருப்பதற்கு வசதியாக என்ன செய்யறாங்க, நம்பரை போடுறாங்க. அப்ப அவர் வரிசையை எழுதி விட்டு போயிட்டாரு, வரிசையை நினைஞ்சாரு எழுதி விட்டு போயிட்டாரு. புகாரி முஸ்லீம் இவங்கெல்லாம் அப்படி யாருமே நம்பர் கொடுத்தது கிடையாது, நம்பர் பிற்காலத்தில் கொடுக்குறாங்க. இப்ப செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துன்னு எழுதிட்டாங்கல்ல, இந்த ஹதீஸுக்கு அப்புறம் இதே செய்தியை இந்த ஆட்கள் வழியாக எனக்கு அறிவித்தார், இன்னும் அடுத்தவர்கள் எழுதுவார். இதே ஹதீஸ் தான், அதை யார் அறிவிச்சிருப்பா, அல்கமா வழியா இல்லாம இந்த இந்த ரூட்ல எனக்கு வந்திருக்குது, ரெண்டாவது ரூட் ஒன்னு போடுவார். இதே ஹதீஸ இன்னொரு ரூட்ல வழிச்சாலும் மூணு போடுவார். ஒருத்த நம்பர் போட்டுவா, மூணு நம்பர் போட்டு விட்டான், ஒருத்த மூணு கொஞ்சம் ஒரு நம்பர் போடுறான். நம்பர் போடுற பின்னாடி தானே போடுறான், செய்தி ஒண்ணு தானப்பா, இன்னமல்ல ஆமல் பின்னியாத்து தானே, ஆள் தானே மாறுது, ஆள் மாறினாலும் எல்லாம் எல்லா எல்லா செய்தி என்னதான், அது ஒரு செய்தி தான். அதனால மூணுக்குமே ஒன்னா நம்பர் தான் போட்டிருப்பான், ஒன்னு போட்டு மூணு அதிசயம் நினைஞ்சிருவான். ஒரு பிரிண்டுக்காரன் வந்து போட்டிருப்பான், பின்னாடி ஒரு பிரஸ்காரன் அச்சிருக்கான், என்ன பண்ணிருப்பான், அவன் பாட்டு ஒன்னு போட்டு விட்டுவான்.
இன்னொருத்த என்ன செய்வான், செய்தி அதுவா இருந்தாலும் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஆட்களை வச்சா எடை போடுறோம், ஒன்னு சைகா இருக்கும் லைஃபா போகுதுனா எதை வச்சு போகுது. அப்ப ஆளவர் ரூட் வேற இறந்த வேற தானே, அது வேற ஹதீஸ் இது வேற ஹதீஸ் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஹதீஸையும் மூணு நம்பர் போட்டுருவாங்க, அந்த அறிவிப்பாளருக்கு அது ஒரு நம்பரு, இன்னொரு அறிவிப்பாளர் இன்னொரு நம்பரு, மெசேஜில் கூடாது குறையாது, மெசேஜ் எதுவும் கூடிருமா, ஆயிரம் ஆயிரம் சொன்னாலும் அதே தான், ஆயிரத்தி நூறா நம்பர் சொன்னாலும் நூறு ஹதீஸ் கூடாது. அவன் என்ன செய்யிருப்பான், இடையிடையில ரெண்டு ஹதீஸ ஒன்னாக்கிருப்பான், ஒரு ஹதீஸ ரெண்டாக்கிருப்பான், மூணு ஹதீஸ சேர்த்து ஒரு நம்பர் போட்டிருப்பான், அஞ்சு ஹதீஸ ஒரு நம்பர் ஆகியிருப்பான், ஒரு ஹதீஸுக்கு அஞ்சு நம்பர் போட்டிருப்பான், இப்படி பிரிச்சு பிரிச்சு. இதனாலதான் நம்பர் டிஃபரெண்ட் வருதே தவிர ஒவ்வொரு எடிஷனும் ஒவ்வொரு மாதிரியா போடுவாங்க. அச்சிடக்கூடியவர்கள் வந்து புகாரியை பொறுத்த வரைக்கும் பத்துகுல் பாரின்னு ஒரு விரிவுரை இருக்கு, அவங்க என்ன நம்பர் போட்டிருக்கிறாங்களோ அதன்படி இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சாப்ட்வேர்ல உள்ள நம்பர் அதுவும் கரெக்டா தேச்சு இதாது, புகாரி நம்ம நம்பர் சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு சாப்ட்வேர்ல எட்டு நம்பர் இருக்குது, முஸ்லீம் கிதாப் பொறுத்த என்ன இருக்குது, எட்டு வகையான நம்பர் போட்டு வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் பத்து இருபது நம்பர் என்ன செய்யும் வித்தியாசமா வரும். இவங்க ஒன்னு எடுத்து இந்த ராம ட்ரெஸ்ல ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, அவங்களும் போய் ஒன்னும் சொல்லல, அது ஒரு அது ஒரு எடிஷன்ல இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கிறத எடுத்து பார்க்கும்போது அந்த நம்பர் மேட்ச் ஆகாது. நீங்க பாடத்தை வைத்து அந்த கருத்தை வைத்து கொஞ்சம் முன்ன பண்ண போய் பார்க்கணும். முஸ்லீம் போட்டா மட்டும் என்ன செய்யணும், நீங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு சொல்றோமா, ஒரு ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி இருநூறு பார்த்துட்டு வரணும், அதுல ஒரு நம்பர் இருக்கும், இந்த நம்பர் கூடிய கரெக்ட் தமிழ் நம்பர் இதுன்னு விளங்கிக்கணும். அப்ப நம்பர் கூட குறைய வர்றதுனால என்ன வரல, ஹதீஸ் அதிகமாகவும் ஆகாது, ஹதீஸ் குறையவும் ஆகாது. இப்ப உதாரணமா அல்ஹம்து சூரா இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ஏழாயிரத்து இருக்குது, இந்த ஏழாயிரத்தை எப்படி பண்ணுவான் தெரியுமா, ஒருத்தன் வந்து பிஸ்மில்லாவுக்கு ஒரு நம்பர் போட்டுருவோம், பிஸ்மில்லாவுக்கு ஒரு நம்பரை போட்டு அப்ப இந்த மீதி உள்ள எல்லாத்துக்கும் ஆறு நம்பர் போட்டுருவோம், ஒருத்தன் பிஸ்மில்லா வந்து நம்பர் இல்லாம ஆயத்தை போட்டு விட்டுட்டு அல்ஹம்துக்கு ஏழு கொடுப்போம். ரெண்டு சவுதி குரான் எடுத்து பார்த்தாலும் இந்தியா குரான் பார்த்தாலும் அல்ஹம்து சூராவுக்கு ஆயத்து ஏழு தான், ஏழாயிரத்து ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ஒருத்தன் பிஸ்மில்லாவுக்கு நம்பரை போட்டு அது ஒரு ஆயத்தாக்கிடுவான், அல்ஹம்துல இருந்து எடுத்தா மீதி ஆறு தானே வரணும், அதுக்காக என்ன செய்வான், ரெண்டு ஒன்னா சேர்த்து ஒரு ஒரு ஆயத்தம் போட்டு விட்டுருப்பான். அப்ப இன்னொருத்தன் என்ன செய்வான், பிஸ்மில்லாவ நம்பரை போடாம இருந்தான் வைங்க, அப்ப அல்ஹம்துல்லா ரபில்லாலன்னு ஒரு ஆயத்து, அர்ரஹ்மான் ரஹீம் ஒரு ஆயத்து, மாலிக் யௌமித்தீன் இய்யாக மாலிக் யௌமித்தீன் ஒரு ஆயத்து, இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தயீன் ஒரு ஆயத்து, அதுல எல்லாம் குழப்பம் வராது. இந்த எஹ்தினஸ் ஸிராத்துல இருந்து வரும்போது அன்னம்த அலைஹிம் வரைக்கும் என்ன செய்வான், ஒரு ஆயத்தின் போட்டு கைரில் மகதூபிக்கிற இன்னொரு ஆயத்தை போட்டு விட்டோம்னா அது அது ஆராய்க்கணும், பிஸ்மில்லா செய்து ஏழாய்க்கணும், இப்படியாக போட்டு வச்சிருக்காங்க. இதனால குரான்ல ஏதாவது குடி போச்சா, அவன் போட்டு ஆறு போட்டதுனால இவன் ஏழு போட்டதுனாலையும் குரான்ல ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ கூடுமாண்டா கூடாது. நம்ம எது எந்த இடத்துல நம்பரை முடிக்கிறதுங்கிற வகையில நம்ம தீர்மானிக்கணும். அந்த மாதிரி தான் ஹதீசுகள்லையும் நம்பர் திருமதியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்பர் போடும்போது ஒரு எடிஷன்ல போட்டிருப்பாங்க, உடனே மறுத்துற கூடாது, நீ போட்டது கிடையாது சவால் விட்டுறக்கூடாது, நீ முஸ்லீம் போட்டிருக்க கிடையாது அவன் எடுத்து நான் காட்ட நீ ஆகி போயிருவீங்க, எந்த எடிஷன் சொல்லுங்க, அரபு மூலத்தை காட்டுங்க, நான் கரெக்டா பாக்குறோம் சொல்லி தான் கேட்கறமே தவிர, ஒரு நம்பர்ல இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, நீங்க வாட்டுக்கு அந்த கிதாபுல இல்லன்றீங்கன்னா அவத்த போயிரும், தமிழ்ல எடுத்து பார்த்துட்டு ஒரு எடிஷன் கிடையாது, இவன் ஒரு எடிஷன்ல இருந்து மொழி பெயர்த்துருக்கான், வேற எடிஷன்ல இருந்து மொழி பெயர்த்தா வேற நம்பர் வரும், அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையாங்கிறது என்ன செய்யணும், அரபி மூலத்தை கேட்டு உறுதி பண்ணிக்கொண்டு என்ன செய்யணும், மறுக்கணும், அவசரப்பட்டு மருந்து மாட்டிக்கிற கூடாது, கேவலப்பட்டு போயிருவோம், நீங்க கேட்டுவீங்க ஐயாயிரத்துல இல்லமே ஐயாயிரத்தி இருநூறு இருக்கணும் காட்டுருவான். இப்ப நம்பர் தான் டிஃபரெண்ட் வரும்போது ஹதீஸ் இருக்கும் அவன் சொன்னது. அப்ப அதனால வந்து நம்பரை பார்த்துக்கிட்டு முடிவு செய்யாம அதை கொஞ்சம் நீங்க வெறுப்பி, எந்த எடிஷன் இது, அந்த எடிஷன்ல உள்ள நம்பரை சொல்லுங்க, அதே எடிஷன்ல போய் சாப்ட்வேர்ல போய் தேடி எடுத்துடணும், ஆளுமை ஆண்டு இருக்குது, அது மாதிரி பத்துல் பாரி நம்பர் இருக்குது, ஹெயா துராசுங்கிற கம்பெனியுடைய நம்பர் இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்ட்வேருக்காரன் ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். அப்ப இது ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறோம். அடுத்த என்னன்னு கேட்டா, அந்த ஹதீஸை வந்து ரசூலுல்லா எழுதக்கூடாதுனாங்க இல்லையா, இந்த ஹதீஸ் காரணம் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு, இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, ஹதீஸை எழுதுறதே பாவம், அப்படியே ஹதீஸை பின்பற்றுறீங்க, உங்க ஹதீஸ்ல என்ன வருது, ஹதீஸை எழுதக்கூடாது ரசூலுல்லா தடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து இது மட்டும் இருந்தா அப்படிதான், இது மட்டும் இருந்தா என்ன குர்ஆனோட சேர்த்து எழுதிட்டாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகி கொலை போயிருமா இல்லையா. ஆனால் பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் சல்லாஸ்னா எழுதுறத அனுமதிச்சிருக்கிறாங்க, எழுத சொல்லி இருக்கிறாங்க, எழுதியவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த கட்டளை வந்து குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தர் இருக்காங்களே அவங்களுக்குரிய கட்டளை, குர்ஆனை எழுதுறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா,
அவங்கள்ட்ட குரானை மட்டும் நீ எழுதுன, ஹதீஸையும் போட்டு எழுதுனா ரெண்டு மிக்ஸ் ஆகி போயிடும். நான் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் எழுதிட்டேன்னு சொன்னா அது என்ன கன்ஃபியூஸ் உண்டாக்கிறேன், குரான்ங்கிற சந்தேகத்தை உண்டாக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம ஆதாரம் என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப புகாரில எடுத்துக்கிறோம் 113, அதுல அபூ ஹுரைரா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹதீஸுகளை வந்து நான் தான் அதிகமா அறிவிக்கிறேன் சஹாபாக்கள், அவரே சொல்ற சஹாபாக்கள்லயே நான் தான் என்ன செய்யறேன் ஹதீஸுகளை அதிகமா அறிவிக்கிறேன். இருந்தாலும் அப்துல்லா இப்னு அம்ரு இருக்காரு இல்லையா, அப்துல்லா இப்னு அம்ரு என்பவர் அவரை தவிர அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், கேட்கறதுலாம் எழுதி வைத்துக் கொள்ற வழக்கம் அவருக்கு இருக்கிறது, அதனால அவருக்கு கூட இருக்கணும். நான் எழுதி வைக்க மாட்டேன், நான் யாவோ சக்தியில் சொல்லுவேன், அப்துல்லா இப்னு அம்ரு என்பவர் என்ன செய்வாரு எழுதி வைத்துக் கொண்டிருந்தார். அப்ப ரசூலுல்லா சொல்ல சொல்ல எழுதியிருக்காரு, அது கூடாத ஒன்றா இருந்தா ரசூலுல்லா கேள்விப்பட்டு தடுத்திருப்பாங்க அவரை. அப்ப அவர் எழுதி வை ஹதீஸ்களை எல்லாம் எழுதி வைக்கக்கூடிய ஆள் யாரு, அப்துல்லா இப்னு அம்ருன்னு ஒரு ஆள். இது புகாரி 113 எடுத்து நீங்க படிச்சா உங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி வந்து அந்த அபூஷாஹுக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்கல்ல, நேற்று சொன்னோம்ல புல்லு எதுகிறங்கிற புல்லு விஷயம், அது புகாரில 2434 6880. அப்ப ஹதீஸ் தான் எழுதி கொடுக்க சொல்றாங்க. எழுதுறதுக்கு தடை இருந்தா அவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எழுதி கொடுக்க மாட்டாங்க. குரானை எழுதுறவங்களுக்கு தான் அது தடை. குரானை எழுதுறவங்க ஹதீஸ் எழுதுனாங்கன்னா ஹதீஸ் கொண்டு எதில் சேர்த்து எழுதிடுவாங்க, அப்ப குரான் பாதுகாக்கப்படாது. அதுக்காக அவங்களுக்கு போட்ட தடை மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க என்பதை அதை நீங்கள் புகாரில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அலிரல் இல்லாமட்ட வந்து ஒருத்தர் கேட்பாங்க, அதாவது குரான்ல இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷலா ரசூலுல்லா சொன்ன ஏதாவது உங்கள்ட்ட இருக்குதா, அப்ப எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹதீஸ் எப்படி எடுத்துக்கிட்டது பின்னாடி விளக்குவோம், இந்த சம்பவத்தையும் சொல்லுவோம். அப்ப இப்ப வேற ஒரு விஷயத்துக்காக சொல்லணும், அலிட்ட வந்து கேட்கறாங்க, ஹல் இந்தக்கும் செய்யும் லைசபில் குரான், குரான்ல இல்லாத ஏதாவது ஒரு செய்தி உங்கள்ட்ட இருக்குதா. அவர் என்ன செய்வாரு, அப்படிலாம் கிடையாது, குரான் தான் உங்களுக்கு தந்த குரான் தான் ரசூலுல்லா எங்களுக்கு தந்தாங்க, ஸ்பெஷலாவெல்லாம் எங்களுக்கு தனியா ஒரு விஷயத்தை ரசூலுல்லா சொல்லி தரல, இருந்தாலும் சில விஷயங்களை அவங்க சொல்லி நான் எழுதி வச்சுக்கிறேன் அந்த ஏட்ல இருந்து, ஒரு ஏட் எடுத்து படிச்சு காட்டுவாரு அந்த ஏட்ல, நான் இதை தவிர வேற ஒன்னும் என்ற ரசூலுல்லா தனியா சொன்னதுல இந்த அதையும் ஒன்று சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு ஏட்டை எடுத்து காட்டுவாரு. அப்ப ஏட்ல எழுதி வச்சிருக்காருன்னு வளர்ந்ததுல, ரசூலுல்லா சொன்னத ஒரு ஏட்ல எழுதி வச்சிருந்தார் யாரு, அலிரல் இல்லானும். இதை நீங்க புகாரியில 111, 3047, 6903, 6915, அதே மாதிரி புகாரியில 1870, 3172, 3180, 6755, 7300, இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா அவர் ஏட்ல எழுதி வச்சிருந்தாரு கிடைக்கிறது. அப்ப ஏட்ல எழுதுறதும் தப்பு கிடையாது, அவங்க ஒன்னு ரெண்டு பேர் எழுதி வச்சிருந்தார்கள், அந்த குரானோட கலந்து விடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளை போட்டாங்க என்பதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த ஆட்களை எடை போட்டாங்கல்ல, அது எப்படி, அதனுடைய வரலாறு எப்படி, யார் யார் எப்படி இந்த ஒருத்தருடைய என்னைக்கோ உள்ள ஆளை பத்தி நம்ம இன்னைக்கு எப்படி விமர்சிக்க முடியும், அது எப்படி அதை ஒருத்தர் தவறு ஒரு யாவோ சக்தி குறைஞ்சவன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை அதுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளை.